வணக்கம். போன பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருந்தீங்க, மிக்க நன்றி. மேலும் உணவை தயாரிப்பதை பற்றியும் உணவில் பயன்படுத்தும் பொருட்களை பற்றியும் என்ன வகையான உணவு வகைகள் குழந்தைகள் உட்பட அனைவருக்கும் நல்லது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பேசுவோம். நம்ம ஊரில் இப்போ எல்லாத்துக்கும் காலையில் எந்திரிச்ச உடனே குழந்தைக்கு ஏதாவது சத்துள்ளதை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துருச்சு. அதில் நிறையா பேர் ராகிக்கு ஓட்டு போடுறாங்க, சிலர் கோதுமை கஞ்சி நல்லதுங்கிறாங்க, சிலர் அருகம்புல் ஜூஸுங்கிறாங்க, வெகு சிலர் நாங்கள் ஓட்ஸு தாங்க கொடுப்போம் அப்படிங்கிறாங்க, சிலர் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சில பொருட்கள் ஆப்பிரிக்காவில் பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்கள் காலை இது ரொம்ப நல்லதுங்க அப்படிங்கிறாங்க. இதில் எது உண்மை அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் அந்த நாட்டின் தட்பவெட்ப நிலைக்கும் அந்த நாட்டின் மண்வளத்துக்கு ஏற்ப அங்கே பயிரிடப்படக்கூடியவை. அதனால் நம்ம ஊரில் என்ன உணவு கிடைக்குதோ அதை பயன்படுத்தி கொள்வது என்பது மிகச்சிறந்தது. மானாவாரி பயிர்களான ராகி, கம்பு ஆகியவை மிகச்சிறந்தவை. காலங்காலமாக நம்ம உணவுகளில் பயன்படுத்தி வருவை. அதனால் கம்பு வெய்ய காலத்துக்கு கம்பங்கூழோ கம்பங்களியோ ராகி கூழோ ராகி தோசையோ செய்யலாம். இந்த மாதிரி சிறுதானியங்களை அரிசி கோதுமைகளுடன் சேர்த்து தோசையாகவோ இட்லியாகவோ புட்டாகவோ எப்படி வேணாலும் நீங்கள் செய்யலாம். அதனால் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பொருள் தான் நம்ம குழந்தைக்கு நல்லதுன்னு நினைக்காமல் ஓட்ச தேடி ஓடாமல் வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்துவோம். வெளிநாடு அப்படின்னு சொன்ன உடனே அடுத்து நமக்கு மனசுக்கு வர்றது என்னென்னா ஆலிவ் எண்ணெய் தான் நல்லதுங்க, விலை அதிகமாக இருந்தாலும் ஆலிவ் எண்ணெய் பயன்படுத்துகிறேங்க அப்படின்னு சொல்கிறவங்க அதிகமாகிட்டே வர்றோம். எதுக்குங்க சம்பாதிக்கிறோம்? நம்ம உடம்பு நல்லா இருக்கணும், குழந்தைகளினுடைய உடல்நலமும் நல்லா இருக்கணும், அதுக்காக தானே இவ்வளவு சிரமப்பட்டு பணம் சேர்க்கிறோம். ஆலிவ் எண்ணெய் வாங்கி பயன்படுத்துகிறேங்க, ஆலிவ் எண்ணெயில் தான் எல்லா சமையலும் சொல்கிறவங்களும் இருக்காங்க. இது உண்மைதானா? ஆலிவ் எண்ணெயில் செஞ்சால் எந்த பிரச்சனையும் வராதா அப்படின்னு பார்த்தோம்னா, ஆலிவ் எண்ணெயில் உணவுப் பொருளை பயன்படுத்தும் போது அதில் விலை அதிகமாக இருக்கிறது, சத்துக்கள் அதிகம் இருந்த போதிலும் அதுக்கு செலவு பண்ணுற அளவுக்கு அதிக சத்துக்கள் அதிக நன்மைகள் ஆலிவ் எண்ணெயில் கிடைக்குன்னு சொல்ல முடியாது. நமது ஊர்லேயே காலங்காலமாக நாம் பயன்படுத்தி வரக்கூடிய நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இந்த மூன்று எண்ணெய்களையும் மாற்றி மாற்றி ஒவ்வொரு உணவு தயாரிப்புக்கும் ஒவ்வொரு எண்ணெயும் பயன்படுத்துவது நம்ம ஊரில் வழக்கம். அதை பயன்படுத்தி வந்தாலே போதும், நீங்கள் ஆலிவ் எண்ணெயைத்தான் பயன்படுத்த வேண்டுங்கிற கட்டாயம் யாருக்கும் கிடையாது. நம்ம ஊர் எண்ணெயிலேயே எல்லா சத்துக்களும் இருக்கிறது. கொழுப்பு சத்துள்ள எண்ணெய்களில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு சர்ச்சையே இருந்து வந்தது. அதாவது நிறை கொழுப்பு இருக்கிற பொருட்கள் மிக மோசமானவை, இருதயத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்துவேன்னு சொல்லி, அந்த மாதிரி நிறை கொழுப்பு அதிகமாக இருக்கக்கூடிய எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெய். அது பெரிய பிரச்சனைகளை உண்டாக்கும், மாரடைப்பு நோயினை ஏற்படுத்தும்னு சொன்னாங்க. தற்போது அதன் மேல் இருக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவில்லை, விடுதலை செஞ்சிட்டாங்க தேங்காய் எண்ணெயை. அதனால் எந்த எண்ணெயை பயன்படுத்துவது அப்படிங்கிற இந்த ஜனநாயக தேர்தலில் எந்த எண்ணெயை வேண்டுமானாலும் நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் பழக்கலாம். வெளி நாடுகளில் வெவ்வேறு எண்ணெய்கள் பயன்படுத்துகிறாங்க, வெளி மாநிலங்களிலும் சில எண்ணெய்களை பயன்படுத்துகிறாங்க, கடுகு எண்ணெய் பயன்படுத்துகிறாங்க, அரிசியினுடைய தவிடிலிருந்து தயாரிக்கக்கூடிய எண்ணெய் பயன்படுத்துகிறாங்க. இது எதாக இருந்தாலும் நம்ம ஊருக்கு நம்ம பழகின எண்ணெயோ எந்த எண்ணெயோ அதை பயன்படுத்துவது நல்லது. ஏன்னா ருசிங்கிறது காலம் காலமாக ஒவ்வொரு குடும்பத்திலும் வேறுபட்டிருக்கும், ஒவ்வொரு சமுதாயத்திலும் வேறுபட்டிருக்கும். நம்ம ஊரில் என்ன எண்ணெய் பழக்கமோ அதை பயன்படுத்தலாம். தெக்கில் ஆட்டி செய்யக்கூடிய கிடைக்கக்கூடிய எண்ணெயாக பார்த்து நாம் பயன்படுத்துவது நல்லது. நிறைய இடங்களில் செக்கில் ஆட்டி பண்ணின எண்ணெயின்னு சொல்லிட்டு கடைகள் இருக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய ஆலைகள் தயாரிக்கக்கூடிய எண்ணெயை வாங்கி வைக்கிறாங்க. சரியான இடத்தை தெரிந்து கொண்டு அந்த எண்ணெய்களை பயன்படுத்தினால் நல்லது. ஒரே நாடு ஒரே எண்ணெய் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நாம் கொண்டு வர முடியாதுங்க.
யார் யாருக்கு எது பழக்கமோ அதை பயன்படுத்தி கொள்வது மிக நல்லது. பால் கெடுதல் எடை அதிகமாக இருக்கிற குழந்தைக்கு, அதனால தான் நாங்கள் வந்து அதிகமாக பால் கொடுக்கறது இல்லைங்க. பாலில் கொழுப்பு நீக்கப்பட்டுள்ள பால் கொடுக்குறோம், அது எவ்வளோ வேணாலும் தரலாங்களா அப்படிம்பாங்க. அதுவும் தவறுங்க. கொழுப்பு நீக்கப்பட்டுள்ள பாலும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்குத்தான் தர வேண்டியது இருக்கும். அதிக அளவு தரும்போது அதுவும் பாதிப்பினை உண்டு பண்ணும். அதே போல தான் சர்க்கரை குறைய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க சர்க்கரைக்கு பதிலாக மாற்றாக இருக்கக்கூடிய வேதிப்பொருட்களை பயன்படுத்தி சாப்பிடும் இனிப்புகளையும் உணவுகளையும் அதிகம் செய்வாங்க. அப்போது மொத்தமாக கிடைக்கக்கூடிய கலோரி வெப்பசக்தி உடம்புக்கு அதிகமாகும் போது அவருடைய நோயும் கட்டுப்பாட்டுக்குள் வராது. எனவே வேதிப்பொருட்களையோ அல்லது நான் சொன்ன மாதிரி கொழுப்பு நீக்கப்பட்டுள்ள பால், இது எல்லாமே அளவோடு தான் நல்லது. அளவுக்கு மீறி அதை பயன்படுத்திய பொருட்களை சேர்த்தால் அதுவும் கெடுதலை உண்டு பண்ணும். எந்த கொழுப்பு சத்துள்ள உணவுகளையும் எடுத்துக்கொண்டால் உடம்புக்கு கெடுதல். அதனால் கொழுப்பு சத்தையே அறவை நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிற ஒரு சாரார் இருக்கிறாங்க, அது தவறுங்க. உடம்பில் கொழுப்பு சத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய சத்துக்கள் கிடைப்பது நல்லது. அதனால் கொழுப்பு சத்தை முழுவதுமாக தடுக்க வேண்டியதில்லை, தராமல் இருக்க வேண்டியதில்லை. சொன்ன மாதிரி அளவோடு தேவையான அளவுக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா கொழுப்பு சத்துங்கிறது உடம்புக்கு கலோரி ஆற்றல் சக்தியை தரக்கூடிய உணவுப் பொருட்களில் மிக முக்கியமானது. போதுமான அளவு எடுத்துக்கொண்டால் நல்லது, அளவுக்கு அதிகமாக போனால் தான் கெடுதல். அதிக கொழுப்புள்ள இறைச்சி உணவுப் பொருட்களையெல்லாம் ரொம்ப ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு ஒரு சாரார்னுடைய நம்பிக்கை இருக்குது. குறிப்பிட்ட அளவுக்கு மிக அதிகமாக செல்லும்போது தான் இந்த கொழுப்பு சத்தினுடைய பாதிப்பு ஏற்படும். அதுவும் கொழுப்பு சத்தினை சீரணிக்கும் பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு தான் அதிக பாதிப்பு ஏற்படுத்தும். அதனால் குறைந்த அளவு கொழுப்பு இருக்குது, இந்த உணவை எவ்வளோ வேணாலும் சாப்பிடலான்னு சாப்பிட்றதும் தவறு. எந்நேரமும் இந்த உணவுகளையே எடுத்துக்கொண்டு மற்ற ஆற்றல் தரக்கூடிய புரதச்சத்து மாவு சத்தினை தராமல் இருப்பதும் நல்லதில்லை. அதனால் சரிவிகித உணவாக அனைத்து உணவுப் பொருட்களையும் எடுத்துக்கொள்வது மிக நல்லது. நிறை கொழுப்பு இருதயத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தாதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி ஒமேகா 3 ஒமேகா 6 எண்ணெய்களில் உள்ள சத்துக்கள், இதில் ஒமேகா 6 உள்ளது எண்ணெய் சத்துக்கள் நிறைய உடலுக்கு நல்லதை செய்கிறது. அதனால் அது எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். அதை எடுத்துட்டால் இருதய நோய் வராது, பாதிப்புகள் வராது, நோய் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் தவறுங்க. வெறும் ஒமேகா 6 எண்ணெய் அதிகமுள்ள எண்ணெய்களை எடுத்துக்கொண்டால் அதனால் சத்துக்கள் அதிகமாகி எந்த நோயும் வராது என்பது தவறு. இருதய நோய் வருவதோ உயிரிழப்பதோ தடுக்கப்படும் அப்படின்னு நினைப்பதும் தவறு. இது தவிர நிறைய பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு காய்கறிகள் பழங்களை தரும்போது யோசிக்கிற விஷயம் இன்னொன்று உண்டு. அதாவது அதுக்கு இன்னும் பல்லே முளைக்கலைங்க, 6 மாதம்தான் ஆயிடுச்சு, இப்போ போய் இது எப்படி கொடுக்கறதுங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். அந்த குழந்தை சாப்பிடுமா, கடிக்க முடியுமா, விழுங்க முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் அவங்களுக்கு இருக்குது. நம்ம போன காணொலியில் சொன்ன மாதிரி உணவுப் பொருட்களை கொடுத்து குழந்தையே அதனை தேடி எடுத்து வாயில் வைத்து சாப்பிட பழகும்போது அந்த ஈரின் மூலமாகவே நிறையா உணவுப் பொருட்களை எல்லாம் மென்று சாப்பிடும் பழக்கம் ஏற்பட்டுவிடும். எலும்பு மட்டும்தான் கடிக்க முடியாது, எலும்பு மட்டும்தான் நீங்கள் பல்லு முளைச்சதுக்கப்புறம் கொடுக்கிறதுக்காக தள்ளி போட வேண்டியது இருக்கும். மற்ற உணவுகள் நீங்கள் செய்கிற மாதிரி காய்கறியாகவே தரலாம், அல்லது கீரைகளையும் அல்லது பழங்களையும் நேரடியாகவே தரலாம். நிறைய பேர் பழங்களை வேக வைத்து தரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பழங்களை வேக வைத்து தர வேண்டிய அவசியமில்லை, பழங்களை பழங்களாகவே தரலாம். நம்ம ஊரில் ஒவ்வொரு பருவத்திற்கும் கிடைக்கக்கூடிய நிறைய பழங்கள் உண்டு. அந்த பழங்கள் அந்தந்த பருவத்திற்கு கிடைக்கக்கூடியது. இப்போ வெய்ய காலம், மாம்பழம் வரும், வாழைப்பழம் எப்பவும் கிடைக்கும், பப்பாளி பழத்துக்கும் பிரச்சனை இல்லை, கொய்யாப்பழமும் பருவ காலத்தில் கிடைக்கக்கூடியது. இந்த பழங்களை நமது ஊரில் உங்கள் தோட்டத்திலே அல்லது விலை மலிவாக கிடைக்கக்கூடிய பழங்களை கொடுப்போம். வெளிநாடுகளிலோ வெளி மாநிலங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய பழங்கள் தான் நல்லது. ஆப்பிள் தான் நல்லது, ஆரஞ்சு தான் சிறந்தது, திராட்சை தான்
மிக நல்ல சத்துக்களை தரும் அப்படின்னு நினைக்காம நமது ஊரில் அருகில் பருவத்தில் கிடைக்கக்கூடிய பழங்களையும் மற்ற உணவுப் பொருட்களையும் தருவது குழந்தைக்கு மிக நல்லது. என்ன பெற்றோர்களே, இன்னைக்கு ஒரு மற்றொரு விஷயத்தை தெரிந்து கொண்டோம். அடுத்த வாரம் குழந்தையின் பல் முளைப்பதால் பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படுமா அப்படிங்கிறத பற்றி நாம் பேசுவோம். நன்றி, வணக்கம்.